நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். செட்டில் காஸ்ட் அப்படிங்கிறது தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இல்லை என்னை ஒடுக்கப்பட்டவன், என்னை தாழ்த்தப்பட்டவன்னு சொல்றாங்க. அதனால நான் வெளியேறேன். என்னை இதை சொல் காயப்படுத்தினால வெளியேறோமா, இல்லை நாங்கள் நாம உயர்ந்துட்டோம் அப்படிங்கிறத வரலாற்று பிள்ளைங்கிறதே வந்து இழிவுலேருந்து நம்மளை வெளியிடுது தான் கொண்டுவரப்படுது. ஆனால் அதுவே இழிவாக பார்க்கப்படுது. அதுதான் சொல்றோம். அதாவது பிறமொழிக்காரர்கள் இங்கே அரசியல் நடத்துவதற்காக இந்த மண்ணின் மக்களை அவர்கள் ஆதி திராவிடர்களாக்கி ஒரு வன்மமான தாழ்த்தப்பட்டவன் சொல், ஒடுக்கப்பட்டவன் சொல், எந்த தேவேந்திரோட வேளாளுங்கிறத ஒரு சில பேர் ஏற்கலை. யார் ஏற்கலை? சோழிய வேளாளர்கள், எங்களுடைய அடையாளம் கூடிய வேளாளர் அப்படிங்கிறத நீங்க எதுக்கு எடுத்துக்கிறீங்க? வேளாளர் என்பது அவருடைய அடையாளம் யார் சொன்னார்? மருதநல குடிகளுக்கு மல்லர் என்கிற பெயரும் வேளாளர் என்கிற பெயரும் இந்த மக்களுக்கான பெயர் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த பெயரை எதிர்த்து சண்டை செய்யக்கூடிய வெள்ளாளர் சாதிக்குழுக்கள் தமிழ் இனத்தினுடைய மூலக்குடியா என்றால் நம்ம என்ன சொல்றோம்? இசை வேளாளர் அப்படிங்கிறத ஏற்கிற அந்த சம்பவம் ஏன் தேவேந்திர குல வேளாளர்கள் ஏற்க மறுக்கிறது? அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொன்னோம், இது வந்து வெள்ளாளர்களுடைய மாண்பை காட்டல, மானங்கட்டதனத்தை காட்டுது என்பதை. இல்லை, இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை எதிர்த்து பேசக்கூடியவர்களுடைய சாதி சான்றிதழ்லாம் இசைவேளாளர் இருக்கு. நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்திருக்கிறோம். மல்லர்மிட்குளத்தினுடைய ஆவணங்களை பாருங்க. மிக கடுமையாக கருணாநிதி அரசாணை கொடுத்ததுல இருந்து 89களில் இருந்து இந்த சமூகம் எதிர்த்திருக்கிறது. மல்லர்மிட்குளம் தொடங்கிய காலங்களில் இருந்து இசைவேளாளர் என்கிற பெயரை நாங்கள் வந்து கடுமையாக எதிர்த்து வந்துருக்கிறோம். இதுல தேவேந்திரன் தேவ அப்படிங்கிற சொல்லி வந்து சம்பந்தம் சொல்லலாம். தேவருக்கும் பொருந்தும், தேவேந்திரன் எல்லாருக்கும் பொருந்தும். அந்த சொல்லை நம்ம தாங்கி நிற்கணுமா? இரண்டு திராவிட கட்சிகளும், அதிமுக திமுக என்கிற இரண்டு திராவிட கட்சிகளும் தொடர்ந்து வன்மத்தோடு தேவேந்திர குல வேளாளர்களை ஆதி திராவிடர்களாக அடையாளப்படுத்தி எமது மக்களுடைய அடையாளத்தை அழித்து உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நிறைய அரசியல் குறித்து பேசுவதற்காக மல்லர் மீட்பு கழகத்துடைய தலைவர், தமிழ் தேசிய களத்தில் பல ஆண்டுகளாக பயணித்து வருகிற மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் மலர் அணிஞ்சிருக்காங்க. அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். தம்பி எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். நிறைய அரசியல் குறித்து அண்ணன்ட்ட நான் பேசி நான் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஒரு தம்பியா கட்டாயம். இது ஒரு பேட்டி மாதிரி இல்லாமல் ஒரு கலந்துரையாடலாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பேசலாம். பட்டியல் வெளியேற்றம் சமீப காலமாக நீங்கள் வைக்கிற ஒரு கோரிக்கை, நீங்கள் தொடர்ச்சியாக நிறைய ஆண்டுகளமாக வச்சுட்டு வரீங்க. இப்போ இன்னைக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களும் வந்து அதை ஆதரித்து பட்டியலேருந்து நாங்கள் வெளியேறோன்னு சொல்கிறாங்க. ஏன் பட்டியல் வெளியேற்றம்? இந்த கருத்தை பேசுவதற்கு முன்பாக இந்த கருத்தை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் விதைத்த பாட்டாளி முழக்கம் என்கிற இதழினுடைய ஆசிரியர் மறைந்த மாமேதை ஐயாப்பே தங்கர